இந்த தினத்திலே தலை நிமிரச் செய்கிறவர் என்ற தலைப்பில் நம்முடைய தேவன் செய்கின்ற ஒரு மிக அழகான நமது வாழ்வுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு கிரியையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தலை நிமிர செய்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தலைகள் எப்பொழுதும் நிமிர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆமென். கூணு போட்டதாக தலைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளவு மேடை ஹைட்டா வச்சப்புறமே நம்ம தம்பிமார் பிள்ளைகள்லாம் சில பார்த்தா இப்படியே இருப்பார். எல்லாம் தலை நிமிர்ந்து நோக்குங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எப்பவும் தலை நிமிர்ந்து தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நம் தலையை நிமிரச் செய்கிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. வேதத்தில் அநேகம் சம்பவங்கள், வசனங்கள் இது பற்றி சொல்லியிருப்பது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கின்றது. சங்கீதம் 20:7-8 ஆகிய வசனங்கள் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. தங்களுடைய ரதங்களை குறித்தும் தங்களுடைய குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் அவர்களுடைய பலத்தை, அவர்களுடைய பராக்கிரமத்தை, பணபலத்தை, ஐஸ்வர்யத்தின் பலத்தை, அதிகாரத்தின் பலத்தை, சரீரத்தின் பலத்தை, தங்களுக்கு 4 பேர் இருக்கிறார்கள் என்கிற பலத்தை எல்லாம் குறித்து சிலர் மேன்மை பாராட்டி கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கின்றோம். ஆமென். நாங்கள் எங்களில் மேன்மை பாராட்டவில்லை, எங்களுக்கு உலகத்தில் இருப்பதில் மேன்மை பாராட்டவில்லை. எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துகின்ற இயேசுவில் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அவர் தருகிற பலன், அவர் தருகிற கிருபை, ஆசீர்வாதங்கள் அவர் தருகிறபடியினால் எங்களுக்கு மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, அவரை மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அப்படி தேவனை மேன்மை பாராட்டுகிறவர்களாகிய கூட்டத்தார் எழுந்து நிமிர்ந்து நிற்கின்றோம். அல்லேலூயா. இன்று ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் கண்ணால் பார்க்கிறது எல்லாம் நிலை நிற்க திராணி இல்லாதது. இந்த உலகத்தில் இன்றைக்கு பணம் உதவி செய்யும், நாளைக்கும் அந்த பணம் உதவி செய்யும் நினைச்சா அது செய்யாது. ஒரு ஆள் இன்றைக்கு உங்களுக்கு உதவியா இருப்பார், நாளைக்கும் அவர் எனக்கு உதவியா இருப்பார்னு நினைச்சா நடக்காது. எல்லாமே மாறி போய் கொண்டிருக்கிறது, நிலை அற்றது, எதையும் நம்பி வாழ முடியாது. அதுவும் இந்த கடைசி காலம் ரொம்ப மோசமாகவே போய்கொண்டிருக்கின்றது. அப்பட்டமாக இந்த உலகம், இந்த மனிதர்கள், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எவ்வளவு நிலையற்றது என்பதை தெளிவாய் கண்டுகொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறீர்கள்? ஆமென், உண்மை. ஆகையினாலே நாம் கிறிஸ்துவிலிருந்து கிருபையை பெறுகிறவர்கள், நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து பெறுகிறவர்கள், அது வற்றாத நதியாய் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவன் ஏமாற்ற மாட்டார். தேவன் இன்றைக்கு ஒன்று செஞ்சுட்டு நாளைக்கு முடியாதுன்னு சொல்ல மாட்டார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவன் என்றைக்கும் வல்லமை உள்ளவர், என்றைக்கும் செய்யக்கூடிய மனதை உடையவர். ஆமென். அவரை நம்பினவர்கள் நிலை நிற்பார்கள், தடுமாற மாட்டார்கள், விழ மாட்டார்கள், தலை குனிந்து போக மாட்டார்கள். ஆகவேதான் இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கின்றோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவதாக லேவிய ராகம புஸ்தகம் 26:13 வசனத்தை வாசித்து முதல் கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு
நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எகிப்தியர்களுடைய நுகத்தடிகள் உங்கள் கழுத்தின் மேல் இருந்தது. ஒரு ரெண்டு காளை மாடுகளை ஒரு நுகத்தடியில் பிணைத்து வண்டி இழுக்க வைப்பார்கள், வயல் வேலை செய்ய வைப்பார்கள். அதுதான் அந்த நுகம். அந்த நுகத்தில் தங்கள் கழுத்தை கொடுத்த அந்த ரெண்டு காளைகளும் அல்லது எருமைகள், வட இந்தியால எருமைகள், அவைகளுக்கு சுயாதீனம் இல்லை, சொந்த விருப்பம் செய்ய முடியாது. அவைகள் அந்த எஜமானுக்கு அடிமைப்பட்டு விட்டன. குறிப்பாய் நுகத்தை வைத்து கயர் போட்டு அந்த நுகத்திலே அந்த கழுத்தை மாட்டி விட்ட உடனே அவைகள் முழுக்க முழுக்க அந்த எஜமானுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. தன்னிஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதான் ஒரு அடிமையாக. அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், சுமார் 430 ஆண்டுகளாக இந்த எகிப்தியர்கள் என்கிற அந்நிய தேசத்தார் அவர்கள் தங்கள் நுகத்தடிகளை உங்கள் கழுத்தின் மேல் வைத்து என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே உங்களை அடிமைகளாக நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் நானோ மோசேயை அனுப்பி உங்கள் கழுத்தில் இருந்த நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பஸ்கா என்கிறதான அந்த நியமத்தை ஆசரிக்க சொல்லி அந்த சாயங்காலம் அந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அல்லேலூயா. அன்றைக்கு எகிப்தியர்கள் அழுது ஓலமிட்டு கொண்டிருந்தார்கள், இஸ்ரவேலர் கம்பீரமாக தலை நிமிர்ந்து நடந்தார்கள். அல்லேலூயா. செங்கடல் குறுக்கிட்ட பொழுது செங்கடலையே ரெண்டாக பிளந்து பரலோகத்தின் தேவன் தமது ஜனத்தை அந்த கடலுக்கு ஊடாக நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆனால் அதே கடலிலே எகிப்தியரின் சேனைகள் அமிழ்ந்து செத்து போனார்கள். அல்லேலூயா. இப்படி தேவனாகிய கர்த்தர் அந்த 430 வருட அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலர்களை விடுவித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறார். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளிலே எந்த ஒரு அடிமைத்தன நுகத்துக்குள்ளே நாம மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றோம், அதிலிருந்தும் அந்த நுகத்தடிகளை முறித்து நம்மையும் நிமிர்ந்து நடக்க பண்ண இந்த தேவனாகிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்று விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுடைய சகல கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். வல்லவராயிருக்கிறது மட்டுமல்ல, மகளே உனக்கு அதை செய்ய இயேசு இன்றைக்கு விரும்பி கொண்டிருக்கிறார். ஆமென். மகனே உனக்கு அதை இன்றைக்கு செய்ய இந்த இயேசு மிகுந்த விருப்பத்தோடு இருக்கிறார். சில வேளைகளில் சிலருக்கு தேவன் இப்படிலாம் செய்வாரா என்கிற சந்தேகங்கள். சந்தேகம் வேண்டாம், அவர் நீ நினைக்கிறத பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சிலருக்கு ஆமா இந்த இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் தான், நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு செய்வாரா, நான் கிறிஸ்தவன் கிடையாதே, நான் கிறிஸ்தவள் இல்லையே, எனக்கு செய்வாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அற்புதம் செய்வார்னு எங்கேயுமே சொல்லல. அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு மனிதன் பல மதங்களை சொல்லலாம், எல்லா மதங்களும் தொடங்குவதற்கு முன்னமே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுதான் மனுஷர்களை படைத்து சிருஷ்டித்து வழிநடத்தி கொண்டு வருகிற தேவன். அதனால அவருக்கு இந்து என்றும் முஸ்லிம் என்றும் கிறிஸ்தவன் என்றும் ஜெயினன் என்றும் புத்தன் என்றும் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அல்லேலூயா. எல்லா மனுஷர்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகராக, இரட்சகராக உங்கள் பாவம் போக்கும் பலியாக சிலுவையில் தொங்கி மரித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தவர். ஆகவே இவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த இடத்திலே நீங்கள் எந்த ஒரு அனுபவத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கும் சொந்தம், நீங்களும் உரிமையோடு
இயேசுவே என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணோம் என்று இன்றைக்கு கேளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார். அல்லேலூயா. உனக்கு அதை செய்யும்படிதான் இன்று உன்னை இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து கொண்டு வந்திருக்கின்றார். சும்மா ஆண்டவர் கொண்டு வருவதில்லை. தாவீது என்ற ஒரு பக்தன், அவன் ஒரு நாள் சொன்னான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா என்று சொன்னான். அல்லேலூயா. உண்மையிலே ஒரு காரணம், ஒரு முகாந்தரம் அங்கே இருந்தது. அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம், நான் இன்றைக்கு இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அது எனக்கே தெரியாது, என்னை படைத்த தெய்வத்துக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அன்றைக்கு தாவீது அந்த வார்த்தையை சொன்னான் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பயங்கர கோலியாத் என்கிற அரக்கனை வீழ்த்தி அந்த பெலிஸ்தர் என்கிற எதிரிகளிடத்திலிருந்து இஸ்ரவேலை அவன் பாதுகாத்தான். ஒற்றை மனிதனாக நின்று பாதுகாத்தான். இஸ்ரவேலை நிமிர்ந்து நடக்க பண்ணினான். அல்லேலூயா. கோலியாத் ஜெயித்திருந்தால் இஸ்ரவேலர்கள் தலை கவிழ்ந்து அவங்க பின்னால போயிருப்பாங்க. ஆனா பாத்தீங்களா, என்ன ஆண்டவர் இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான், அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். அல்லேலூயா. மகளே மகனே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்ததற்கு நோக்கம் உண்டு. உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வது இன்றைக்கு என் தேவனுடைய நோக்கம். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு தந்தவர் நிச்சயமாக இங்கே அநேகருடைய தலைகளை இன்றைக்கு நிமிரும்படி செய்வார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு அந்த உத்வேகத்தோடு தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வார்த்தை என்பதை குறித்து நான் கவனிக்கல, ஆண்டவருடைய கிரியை இன்றைக்கு வரணும். என் மக்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன அடிமைத்தனங்கள் இன்றைக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அடிமைத்தனங்கள், அதாவது என்னை ஏதோ ஒன்று ஆட்கொண்டு விட்டது, அதை எதிர்த்து ஜெயிக்க என்னால முடியல, நான் விரும்புறதை கூட செய்ய விடாம அது என்னை அமுக்கி வைத்திருக்கு, அடக்கி வைத்திருக்கு, அதுதான் அடிமைத்தனம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள், எது உங்களை இப்படி அடக்கி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? அந்த நுகத்தடியை உடைத்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண இன்றைக்கு இயேசு கிரியை செய்கிறார். அல்லேலூயா. சாதாரணமாக போதை என்கிற ஒரு பயங்கர அடிமைத்தனம், சிகரெட்டா இருக்கட்டும், மதுபானமா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், பலவித போதைகள், இதுல ஊசியில எல்லாம் ஏத்துறாங்க போதைகள். இன்றைக்கு போதைகள் என்பது ரொம்ப சர்வசாதாரணம். தமிழ்நாட்டிலே பெண்கள் கூட பகிரங்கமா குடிக்கிற சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் சரி, அவங்க கூடி ஃப்ரெண்ட்ஸ் கூடி மதுபானம் பண்றாங்க. ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில் நம்முடைய தலைமுறைகள் போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு பயங்கர அடிமைத்தனம். சும்மா ஒரு ஜாலிக்காக, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக யாரோ ஒருத்தர் கம்பல் பண்ணதுனால இந்த போதையை முதல்ல பயன்படுத்த பழகினார். அது எப்படி இருக்கும் பார்ப்போமே, ருசி பார்ப்போம். ஆனால் தொடர்ந்து நான் அதை எடுக்கவே மாட்டேன், ஒரு நாள் சும்மா. அப்படி தான் எல்லாருமே, ஒரு நாள் சும்மா என்று சொல்லி அதில் கை வச்சவங்க தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை பிடிச்சிருச்சு. இப்போ அது இல்லாமல் இவங்களால் ஒரு நாள் கூட தள்ள முடியாது. பயங்கர அடிமைத்தனம் ஆகிப்போச்சு. டெய்லி குடிக்கிறது, எப்பவும் சிகரெட், எப்பவும் கஞ்சா போன்ற காரியங்களில் சிக்குண்டு தவிக்கிறார்கள், சிக்குண்டு தவிக்கிறார்கள். விடுதலை பெறவே முடியல. இப்போ அதனால சரீரத்திலே கஷ்டங்கள், பணமெல்லாம் நாம் அழிந்து போயிடுச்சு. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய சேர்த்து வச்ச பணமும் போச்சு, பிள்ளையுடைய கல்யாணத்துக்குன்னு வச்சதும் போச்சு, எல்லாம் அழிந்தது. எதனாலன்னு கேட்ட அந்த குடியினர் இப்ப விற்று குடிக்கிறது, கடன் வாங்கி குடிக்கிறது, அந்த அளவுக்கு சிலர் போய் கொண்டிருக்கிறார். வீடே பரிதாபமாக இருக்கிறது. இந்த வீட்டில் என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? தகப்பன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாருன்னா பிள்ளைகள் அப்பா கையில ஏதாவது எதிர்பார்ப்பா, ஏதோ வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி. இந்த தகப்பன் நாலு காலில் வர்றாரு வீட்டுக்கு, தானே பேலன்ஸ்ல நிக்க முடியல. அந்த வீட்டில் என்ன சங்கடங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா
இந்த இயேசு கிறிஸ்து இந்த நிலைமையிலிருந்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஒரு சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர் எங்களுடைய வீட்டில் வாடகைக்கு இருந்தார், பெரிய மதிப்புள்ள மனுஷன். ஒரு நாள் திருப்பரப்பு அருவியை பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போன்னு சொன்னார். நான் இப்ப சின்ன பையன். ஸோ அவருடைய ஆஃபீஸில் போய் அவரை கூட்டிட்டு போகிறதுக்கு போயிருக்கேன். அவர் பக்கத்தில் எனக்கு ஒரு ஸ்டூல் போட்டு கொடுத்தார். ஒவ்வொரு பெரிய பெரிய முதலாளிகள் வந்து இப்படி கையை கட்டி நிற்கிறாங்க, ஐயா ஐயா என்று சொல். எனக்கே ரொம்ப பெருமையார், எங்கள் வீட்டில் இப்படி ஒருத்தர் குடியிருக்கிறாரே, சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸர். அப்புறம் அவரை திருப்பரப்பு கூட்டிட்டு போயிட்டு வர்ற வழியில் அப்படியே ஒரு பாட்டில் வாங்கி ஊற்றினார். தக்கில் டாஜோம் இல்லை இறங்கணும். ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணார், பாதி சாப்பிட்டாரு, அப்புறம் சாப்பிட முடியல, கடைசியில் ஒரு வழியாக அந்த சாப்பாட்டுக்கு மேலேயே படுத்துட்டார். இவர் அங்கிருந்து தூக்கி பஸ் ஏற்றி நாகர்கோயில் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க நான் பட்ட பாடு. கடைசியில் எங்கள் வீட்டு மாடியில் அவர் இருந்தார். கொண்டு கதவை திறந்து உள்ளே விட்டேன், மாடி படி, உண்மையை சொல்கிறேன், நாலு காலால் ஏறி போனார். சாயங்காலம் 4 மணிக்கு அவருக்கு இருந்த தலைநிமிர்ந்த அனுபவம், அவருக்கு இருந்த மதிப்பு மரியாதை, ராத்திரி 10 மணிக்கு பார்த்தா 4 காலில் வந்துகிட்டு இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய நிலைமை இப்படி, நம்ம சிரிக்கிறோம், இப்படித்தான் நிறைய குடும்பங்கள்ல இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்காவது உணருங்கள் சகோதரங்களே, சகோதரிகளும் அப்படிதான், அவர் இப்படிதான், இனி அப்படி இருக்கட்டும்னு விடாதீங்க. நீங்க இயேசு பாதத்தை பிடிச்சிங்கன்னா அவரை கர்த்தர் மாற்றுவார், அவர் உள்ளத்தை மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்க எவ்வளவு மதிப்புக்குரியவர்கள், இப்படிப்பட்ட சில போதையின் அடிமைத்தனத்துக்குள் ஆகி உங்க மதிப்பையே நீங்க கெடுத்துக்கிட்டீங்க, தலைகள் விழுந்து நடக்கிறீங்க, ஊர்ல உள்ளவன் வாயில வந்ததெல்லாம் பேசுறான், பரிதாபமான சூழ்நிலை. ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை செய்து உங்கள் தலைகளை நிமர செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேசித்தனம் இந்த பழக்கத்துக்குள் கடந்து சென்று கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் அதில் அடிமைப்பட்டு அதனால் குடும்ப வாழ்க்கையில் பல சிதைவுகளை கண்டு தன் சொந்த உள்ளத்தில் அங்கிருந்தும் விடுதலை பெற முடியல, இங்கிருந்தும் விடுதலை பெற முடியலன்னு சொல்லக்கூடிய பரிதாபங்களுக்குள் இருந்து மதிப்பை இழந்து மானத்தை இழந்து கெட்ட பெயர் வாங்கி பரிதாப கோலமாக இருக்கிற சில ஆண்களும் உண்டு, சில பெண்களும் உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட வார்த்தை, அப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை கேட்டால் உங்களையும் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ண இயேசு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காதல் என்று சொல்லுகிற ஒரு பெரிய வலை அநேக வாலிபர்களை கொள்ளை கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நண்பர்களுடைய ஒரு விளையாட்டுத்தனமான காரியத்தில் கடைசியில் இவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார், அதில் இவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள், வாக்கு கொடுத்து கொள்ளுகிறார்கள், பல காரியங்களை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள், சிக்குண்டு போகிறார். பிறகு அதிலிருந்து விடுதலை பெற முடியல. வீடு ஒரு பக்கம், சூழ்நிலைகள் ஒரு பக்கம், அந்த நபர் ஒரு பக்கம், குடும்பம் மறுபக்கம், போராட்டங்கள், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அந்த கட்டு பயங்கரமான கட்டு. படிக்க உட்கார்ந்து புத்தகத்தை திறந்தா புத்தகத்தில் மகாத்மா காந்தியை பற்றி இருக்கும், ஆனா இவனுக்கும் இவளுக்கும் மண்டையில் அந்த ஆள் தான் வந்து நிற்கும். எதை பார்த்தாலும் அதுதான், அந்த நபர் தான். அதனால படிப்பு தொலைந்து போகிறது, எதிர்காலம் தொலைந்து போகிறது, எத்தனை பரிதாபம். வாலிபனே, வாலிப பிள்ளையே, இப்படிப்பட்ட கட்டுக்குள் யாராவது இருக்கிறீங்களா? அது ஒரு அடிமைத்தனம், அது சரியா அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். படிப்பையும் தொலைச்சி, வாழ்க்கையை தொலைச்சி, வேலையை தொலைச்சி, கடைசியில் நீ விரும்பினவனை கைப்பிடிக்கலாம், ஒருவேளை விரும்பினவளை கைப்பிடிக்கலாம், ஆனா உண்மையிலிருந்த தேவ சித்தத்தை அழித்து போட்டாயே. உன்னை தேவன் எவ்வளவு மேன்மையாய் நினைத்திருந்தார், அந்த திட்டத்தெல்லாம் நீ உடைச்சு போடுற. காலாகாலம் ஒருவித கஷ்டத்துக்குள், அடிமைத்தனத்துக்குள், மனப்புழுக்கத்துக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்டவர்களும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டால், ஆண்டவர் பாதத்தில் வாருங்கள், உங்களுக்கும் ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மெய் மனஸ்தாபத்தோடு தன் தவறை உணர்கிற யாவருக்கும் இயேசு நன்மை செய்ய விருப்பம் உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழலிலே
இன்றைக்கு யாராவது சென்று கொண்டிருக்கின்றீர்களா? இந்த காலை வேளையிலே பரிசுத்த சபை நடுவே தேவனாகிய கர்த்தர் உனக்கு தருகிற எச்சரிப்பை நீ எடுத்துக்கொள். வேண்டாம் அந்த வழி, அது நல்ல வழி அல்ல. அது ஆரம்பத்தில் இனிப்பாய் தெரியும், முடிவில் பயங்கர கசப்பாய் இருக்கும். உனக்கு மட்டுமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் அது கசப்பை உண்டாக்கும். ஆனபடியினால அந்த வழி உனக்கு வேண்டாம், அதை விட்டுவிடு, அடிமைப்படாதே. அல்லேலூயா. நீ சுதந்திர பறவையாயிரு. ஏன் மாணவர் காலத்தில் இப்படி யாரோ ஒருத்தருக்கு உன் இதயத்தை கொடுக்கிறாய்? ஏன் நீ அடிமைப்பட்டு போக வேண்டும்? சொந்தமானதை சிந்திக்க முடியாம அவசியம் இல்லாம காலத்துக்கு முன்பே யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ ஏன் வாழ வேண்டும்? நீ இயேசுடைய கட்டுப்பாட்டுக்குள் மட்டுமே இரு. அல்லேலூயா. விடுதலை உள்ள நபராக இரு. இது போல இன்னும் எத்தனையோ கட்டுக்கள், சில பண ஆசைக்கு அடிமைப்பட்டு கண்டபடி பலரிடத்துல போய் பணத்தை வாங்கி அதுல அடிமைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறவளை பார்க்கிறோம். சில சூழ்நிலைகளால் கடன் வாங்கி சிக்கி இருக்கிறார்கள், அவர்களை நான் வருத்தப்படுத்தவில்லை. ஆனால் அநேகர் தங்களுடைய ஆசையினால, பொருள் ஆசையினால, பண ஆசையினால, பதவி ஆசையினால இன்னைக்கு பல சிக்கல்ல மாட்டி தவித்து கொண்டிருக்கிறார். உனக்கு இருக்கிறதை வைத்து வாழ கற்றுக்கொள். போதவில்லையா? உன்னை பிறப்பித்த படைத்த தேவனை நோக்கி கே. அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நெத்தலி மீனையும் போஷிப்பார், அவர் அந்த நீல திமிங்கலத்தையும் போஷிப்பார். அளவு அவருக்கு விஷயம் அல்ல, உனக்கு எது தேவையோ, எவ்வளவு தேவையோ அதை தர இந்த இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்திலும் அடுத்த ஒரு ஆள் கையில அடிமைப்பட்டு போகாதீங்க. ஏதோ ஒரு பொருளுக்கு, ஒரு சூழ்நிலைக்கு அடிமைப்பட்டு போகாதீங்க. இன்னும் பாருங்கள், சில பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனங்கள், ஹேபிட்ஸ் அப்படி ஆயிப்போச்சு. இன்றைக்கு நிறைய பேருக்கு அடிமைத்தனம் என்ன, எப்ப பார்த்தாலும் கையில மொபைல் போன் எடுக்கணும், ஏதோ ஒண்ணு பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். இது ஒரு அடிமைத்தனம். அதெல்லாம் பாவமா பாஸ்டர்? அது பாவத்தை வாவா என்று வரவேற்கிற விஷயம். சில கேட்கிற ஒரு வீடியோ பார்க்கறது பாவமா? பாவத்தை வாவா என்று வரவேற்கிற விஷயம் அது. அதை ஏன் நம்ம வச்சு விளையாடி கொண்டிருக்கணும்? இன்னைக்கு அதனால் சிந்தனைகள் மழுங்கி போகுது. பிசாசு ரொம்ப தந்திரமா வேலை செய்யறான். ஆகாதவைகள், தேவையில்லாதவைகள், விளையாட்டு கூத்துக்கள், களியாட்டுக்கள், அர்த்தமற்றவைகள், இவைகளை மணிக்கணக்காக பார்த்து அது மூளையில ஏறி, அப்புறம் படிப்பு எங்க மூளையில நிற்கும்? செய்யும் வேலையை முன்னேற்றுகிற அந்த சிந்தை எப்படி நிற்கும்? தொழிலை பற்றின முன்னேற்ற ஆலோசனை எப்படி மூளையில நிற்கும்? இந்த மூளை எல்லாமே தேவையில்லாததினால் நிறைந்து விட்டதே. அதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். அதிலே பாவம் இல்லாமல் போகாது, அதிலே பாவம் இல்லாமல் போகாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த விஷயம் எது உங்களை ஓவர்டேக் பண்ண பார்க்குதோ அதை தூக்கி தள்ளிடுங்க. அல்லேலூயா. நேத்துக்கு தானே சொன்னேன், ஆண்டவர் இயேசு சொன்னாரு, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் வலது கண்ணை பொத்திக்கான்னு சொன்னாரா? என்ன சொன்னார் இயேசு? நல்லா பைபிள் படிச்சிருக்கீங்க. அதை பிடுங்கி எரிந்து போ. உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்? தரித்து எரிந்து போ. இயேசுநாதருடைய வார்த்தைகள் என்ன? அப்போ எவ்வளவு சீரியஸா சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். உன் கண்ணினால் இந்த காட்சிகள் உள்ள வந்து உன்னை கெடுக்கிறதுன்னா நம்ம சொல்றோம் அந்த மொபைல் அகற்றுங்க. அவர் சொல்ற உன் கையை அகற்றிருங்கிற. எது உங்களுக்கு நல்லா தெரியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாத்தீங்களா? ஏன்னா அது உன்னை நரகத்து கொண்டு போகுது. அதான் பாயிண்ட். நீ விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்ற, கடைசியில் அது என்ன பண்ணுது? கெட்ட காட்சிகள், தேவையில்லாத கெட்ட விஷயங்கள். முதல்ல கெட்டதா இருக்காது, நல்லது வழி போய் தான் கடைசியில் கெட்டதுக்குள்ள போகும். தானா இழுத்து கொண்டு போயிடும். பிறகு மீள முடியாது, அடிமைத்தனம் வந்துடும்.
அது கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளும். அது இல்லாம உங்களால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. சில பிள்ளைகள் பாருங்க, ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன்ல நேரடியா பாக்குறேன், ஃப்ரண்ட் லைன்ல ஒரு குட்ட பையன் இருக்கான், அவங்க அம்மா மொபைல பிடிங்கிட்டாங்க. பையன் பண்ணின ஆக்ரோஷத்தை பார்த்தா எனக்கு இவன் வேற ஏதோ அட்டாக் ஆகி இவன் ஆடிக்கிட்டு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ரொம்ப நேரம் கழிச்சுதான் விஷயம் புரிஞ்சுங்க, ஏதோ அம்மாவுக்கும் மகனுக்கும் ஏதோ நடக்க போல இருக்குன்னு. அப்புறம்தான் விஷயம் தெரியும், மொபைல கையிலேருந்து பிடுங்கினதுனால அந்த சர்ச்சில் வச்சு அவன் பண்ணின ஆக்ரோஷம் எத்தனையோ பயங்கரங்க, அடிமைத்தனம். ஆகவே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், உங்களுக்கு பாவம் எந்த அடிமைத்தனம் இருக்கோ, ஆனால் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும். அல்லேலூயா. நாம் யாருக்கும் அடிமை அல்ல. அல்லேலூயா. இயேசுவுக்கு மட்டுமே நாம் அடிமை. ஆமென். அதை உறுதிப்படுத்துங்க தேவ பிள்ளைகள். இயேசுவை தவிர எந்த மனுஷனுக்கும் எந்த பொருளுக்கும் எந்த சூழ்நிலைக்கும் என் உள்ளம் அடிமைப்படாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைக்கே ரட்சணையின் நாள், இதுவே விடுதலையின் நேரம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயமா அநேகரை விடுவிக்க போறார், ரொம்ப தெளிவா நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இது மாதிரி நிறைய கட்டுகள், இந்த கட்டுகள்ல இருந்து கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை செய்வார். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம், வாசியுங்கள் அப்போஸ்தலர் 14:8-10 வசனங்கள். அப்போஸ்தலர் 14:8-10. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பனியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள், அவன் எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்ன உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப பவுல் அந்த தாயின் வயிற்றிலிருந்தே கால் பலவீனமாக நடக்க முடியாமல் பிறந்த அவனை அவனுக்குள் உற்று பார்த்தான். ஆவியிலே பவுல் அவனுக்குள் உற்று பார்த்த பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசம் எழும்புகிறதை பார்த்தான். உடனே பவுலுக்கு தைரியம் வந்தது, இன்னைக்கு இயேசுவினை குணமாக்குவார். அவனுக்குள்ளும் அந்த விசுவாசம் எழும்புகிறது, பவுலுக்குள்ளும் அந்த நடத்துதல் வருகிறது. அவன் உடனே பவுல் கையை அவன் என்ன செய்கிறான், நீ எழுந்து காலூந்தி நிமிர்ந்து நில். அப்ப பவுலுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுற வார்த்தையை பாருங்க, அவன் எழும்பணும், அவன் சொந்த கால் ஊந்தி நிக்கணும், நிமிர்ந்து நிக்கணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவன் தன் சொந்த காலால் எழுந்து நிற்க முடியாதவன், தாயின் வயிற்றிலிருந்தே அந்த பரிதாப நிலை அவனுக்கு. ஆனால் இன்றைக்கு அவனுக்கு சுகமாக போகிறது. எப்படியாவது எழும்பி கொஞ்சம் தத்தக்க புத்தக்க நடந்துட்டா பரவாயில்ல என்றல்ல பவுலுடைய உள்ளம், அவன் எழும்பணும், நிமிர்ந்து நிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சரீர கட்டுகள் இருக்கின்றன. முதல்ல நான் அடிமைத்தன கட்டுகளை சொன்னேன். ரெண்டாவது சரீரத்தில், இன்றைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் எங்க இருக்குன்னா, சரீரத்தில் ஏதோ ஒரு பாகம் கட்டப்பட்டு விட்டது, அதில் ரொம்ப வேதனை. என் கை செயல்படலை, என் கால் செயல்படலை, என் கண்ணு ரொம்ப மங்கி போச்சு, காது சரியா கேட்கறதில்லை, என் கால் ஊன்றி ரொம்ப நேரம் நிக்க முடியல, கிச்சன்ல நின்று என் கடமையை கூட நான் சரியா கொஞ்ச நேரம் செய்ய முடியல. இப்படி எல்லாம் ஒவ்வொரு கஷ்டம், இந்த மெஷினை ஆப்ரேட் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு டூ வீலர்ல கூட பயணம் செய்ய முடியல என்று ஒவ்வொருவர் பல விஷயங்களில் சரீரத்தில் கட்டுகளை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தின் கட்டுகளையும் அவிழ்த்து நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று 103 சங்கீதத்தில் நாம் படிக்கிறது போல இயேசு அந்த அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை செய்ய இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். எத்தனையோ மருத்துவங்கள், எத்தனையோ மருத்துவர்கள்,
எத்தனையோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்த்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் சரீரத்தில் ஒரு விசை கிரியை செய்வார் என்றால், இன்றைக்கு ஒரு 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 வினாடி ஜஸ்ட் அ செகண்ட் அவருடைய ஒரு வல்லமை அந்த ஹீலிங் பவர் உங்களுக்குள்ளே வரும் என்றால் உச்சம் தலை முதல் உங்க உள்ளம் கால் வரைக்கும் பரிபூர்ண சுகம். அல்லேலூயா. அதுதான் இயேசு தரக்கூடிய அற்புதமான சுகம். இதை வாஞ்சிக்கணும், விசுவாசிக்கணும், கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் குறைகள் தான் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அடிக்கடி தன்னுடைய சீஷர்களை பார்த்து சத்தம் போடுகிற ஒரு விஷயம் இதுதான், அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர், அப்புறம் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று, இப்படி இயேசு அடிக்கடி சத்தம் போட்டிருக்கிறார். ஏன்னா இந்த விசுவாசம் நமக்குள் எழும்பும் பொழுதுதான் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ மருத்துவர்களை தேடி போயாச்சு, எத்தனையோ வைத்தியர்களை தேடி போயாச்சு, ஆனால் இன்னைக்கு இயேசு மேல விசுவாசம் வைங்க. இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் குஷ்டரோகியை குணமாக்கின தெய்வம், காது கேளாதவனுக்கு காதை திறந்து விட்ட தெய்வம், கண்ணு தெரியாத குருடர்களுக்கு கண்களை காண வைத்த தெய்வம். எத்தனை அற்புதங்களை அவர் செய்தார். எந்த நோயாளி அவர்கிட்ட வந்தாலும் அவர் சுகமாக்கி அனுப்பினார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இலவசமாய் தன்னுடைய வல்லமையை நம்மில் அனுப்பி நமக்கு பூரண சுகம் தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். நீண்ட காலங்களாக கையில் இருக்கிற கட்டு, காலில் இருக்கிற கட்டு, சரீரத்தில் எங்கேயோ இருக்கிற பலவீனம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா ஒப்புக்கா கை தூக்காதீங்க, உண்மையா கை தூக்குங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலத்துல என்ன என்ன வியாதிகள், என்ன என்ன மருத்துவங்கள், மருத்துவ வளர்ச்சிக்கும் ஒரு எல்லை இல்லை, வியாதியின் பெருக்கத்திற்கும் ஒரு எல்லை இல்லை. அப்ப என்னதான் நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கடமா இருக்குது. இதுதான் மனுஷனால் செய்ய முடியும். குறை சொல்ல ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல நோய்களை நீக்கி நம்மை சுகமாக்க வல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த இயேசு என்னை சுகமாக்குவார், இன்றைக்கு என்னை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் இயேசு உங்களை சுகப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒரு மனிதன், மிலிட்டரி ஆபீசர் இருந்தார். அவருடைய வீட்டில் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருந்தான். இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விசுவாசம், நான் இயேசுட்ட போய் சொல்லுவேன். இயேசு அங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னா இங்கே இருக்கிற என் வேலைக்காரன் சுகமாயிடுவான் சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம். இது ஒரு புதிய விசுவாசமா இருக்கு. அப்ப இயேசுட்ட வந்தான், கேட்டான், இயேசு நான் வந்து அவனை சுகமாக்குறேன் சொல்லி புறப்பட்டுட்டார். பாருங்க, இயேசு அவன் வேலைக்காரன் தானே, அவன் இங்க கொண்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லல. வேலைக்காரனா இருந்தானே, எஜமானா இருந்தானே, அவனும் ஒரு ஆத்துமா, வாரேன் நான் குணமாக்குறேன். அதான் இயேசுடைய அன்பான குணம். அல்லேலூயா. ஆனா அவன் சொல்றான், இயேசுவே நீங்க என் வீடு மட்டும் வரேண்டாம், நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆனா நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற வேலைக்காரன் சுகமாவா நான் விசுவாசிக்கிறேன். இயேசு ஆச்சரியப்பட்டுட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தை பார்த்து இயேசு என்ன பண்றாரு? இப்போ ஆச்சரியப்பட்டு, இந்த இஸ்ரவேல்ல இத்தனை பேர் இருக்கான், ஒருத்தனு கூட இந்த விசுவாசம் வரலையே. அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் ராணுவ பணிக்கு இங்க வந்தவன். ஆனா அவன் எப்படி இந்த உபதேசத்தை கேட்டு அவனுக்கு இவ்வளவு பெரிய விசுவாசம்? இயேசு தொட்டு குணமாக்குவார்னு மட்டுமல்ல, ஒரு வார்த்தையை சொன்னா தூரத்தில் இருக்கிற ஆள் கூட சுகமாகும், அப்படி ஒரு விசுவாசம். அல்லேலூயா. நீங்க யாருக்கா ஜோம் பண்றீங்களோ, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்களா? நீங்க யாருக்கா ஜோம் பண்றீங்களோ, வெளியூர்ல இருக்காங்களா, இல்ல இன்னைக்கு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர முடியாம வீட்டுல இருக்காங்களா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? நீங்க இங்க இருந்து இன்னைக்கு அந்த நூற்றுக்கு அதிபதியை போல, இயேசுவே என்னுடைய நண்பர் அல்லது என்னுடைய உறவினர் இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கிறாங்க, சுகம் கொடுங்க, நீங்க ஒரு வார்த்தை அனுப்புங்கன்னு சொல்லி அதே விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபித்தால்
அங்கே இருக்கிற அந்த நபருக்கு சுகம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தில் கட்டப்பட்டவர்களாய் வாழணும், இனி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு விசுவாசிகள் நினைக்கவே கூடாது. நாம் சரீரத்தில் கட்டப்பட்டிருந்தால் நம்மை விடுவிக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விடுவிப்பார் என்கிற விசுவாசத்தோட இருக்கணும். இன்னொன்று சொல்றேன், மூன்றாவதாக, லூக்கா சுவிசேஷம் 13:11-16 மட்டும் ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் ஜபாலயத்துக்கு போனார். அங்கே ஒரு கூனியான அம்மா வந்திருந்தார்கள். அந்த அம்மா நிமிர்ந்து பார்க்கவே முடியாது, நிமிர்ந்து பார்க்கவே முடியாம குனிந்து தான் நடப்பார்கள். அவளுடைய முதுகு தண்டு பலன் இழந்து போயிற்று, கூனி குறுகி போயிற்று. இப்படி 18 வருஷமாய் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களும் ஜெபாலயத்துக்கு வந்திருந்தார். இயேசு கிறிஸ்து 12 வசனத்தில் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவர் இயேசு தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இப்போ 18 வருஷமா இந்த அம்மா ஜபாலயத்துக்கு வரக்கூடிய அம்மா தான், ஆனா நிமிர்ந்து பார்க்க முடியாது, நிமிர்ந்து நடக்க முடியாது, சங்கடம். அப்படி இருந்த அம்மாவை இயேசு அன்றைக்கு குணமாக்குறார். குணமாக்கும் போது என்ன சொல்றாரு, 11 வசனம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்ப இது வெறும் முதுகுத்தண்டு பலவீனம் அல்ல, இது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அங்க ஒட்டிக்கிட்டு, பலவீனப்படுத்துற ஒரு ஆவி, ஒரு பிசாசின் ஆவி இந்த அம்மாவுடைய முதுகுத்தண்டை பிடிச்சுக்கிட்டு, அதனால தான் இந்த முதுகுத்தண்டு பலவீனமாகி கூனி விட்டார்கள். அப்ப இது மருத்துவத்தால சரிப்படுத்த முடியாது. ஊசி போட்டு பிசாசை விரட்ட முடியுமா? டானிக்கு மருந்து கொடுத்து பிசாசை துரத்த முடியுமா? முடியாது. அப்ப இவ எத்தனை வைத்தியத்தை போனாலும் இதுதான் இவ நிலைமை, இது ஒரு பலவீனப்படுத்துற ஆவி பிடித்திருக்கு. இன்னும் ஆண்டவர் சொன்னாரு 16 வசனத்துல, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? அல்லேலூயா. சாத்தான் எத்தனை வருஷமா கட்டி வச்சிருக்கான்? 18 வருஷமா. அப்போ நம்ம நினைப்போம், அல்லது மருத்துவர்கள் நினைப்பார்கள், இது வந்து இந்த முதுகு தண்டுல என்னதோ ஒரு வீக்னஸ் வந்துட்டு, ஒரு டெஃபிஷியன்சி வந்துட்டு, அப்படித்தான் நினைச்சு ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பார்கள். நடந்தது என்ன? சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான், முதுகு தண்டை கட்டி வைத்திருக்க, முதுகு தண்டை கட்டி வைத்திருக்கிறதுனால இப்ப இந்த அம்மாவுக்கு நிமிர முடியல. அந்த கட்டு பிசாசின் கட்டு, அடிமைத்தனத்தின் கட்டு, அடுத்து சரீர கட்டு, மூன்றாவது என்ன கட்டு? இது பிசாசின் கட்டு. இந்த பிசாசின் கட்டிலிருந்து இயேசு அவளை விடுவித்து அப்பொழுது அவள் நிமிர்ந்து நடந்தாள். அல்லேலூயா. இதுதான் என் பிரசங்கத்துக்கு ஒரு கீ பாயிண்ட்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கொஞ்ச நாட்களாகவே எனக்கு இப்படி ஜெபிக்க ஆண்டவர் தூண்டி கொண்டே இருக்கிறார். நான் எனக்காகவும் சரி சிலருக்காக ஜெபிக்கும் பொழுதும் இப்படி ஜோம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு பலவித குறைபாடுகள், என் கிட்னி சரியா ஃபங்க்ஷன் ஆகலை, லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகலை, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். லிவர் ஹாஸ்பிட்டலில் போயாச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சு அவங்க சொல்றது கேட்டால் புதுசு புதுசா இருக்கு லிவர்ல, அது அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நம்ம இதுவரைக்கும் கேட்டறியாத பிரச்சனைகள், அவர்கள் புதிதாய் படித்ததோ என்னமோ தெரியல, நிறைய சொல்றார்கள். இது மாதிரி நமக்கே ஒன்றும் புரியல, லங்ஸ்ல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, இருக்கிறது உண்மைதான். ஆனால் இது அனைத்தும் அங்க உள்ள சரீர வீக்னஸ் அல்ல, சில விஷயங்களில் இந்த பிசாசின் ஆவி அங்கே கட்டி இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாம நாம அந்த குறைபாடு இனி இப்படித்தான் இருக்கு, இனி எனக்கு காலமெல்லாம் சுகர் தான், ஏன்னா என் பேங்கரியாஸ் பலவீனப்பட்டுருச்சு, என்னுடைய கணையம் பலவீனப்பட்டுச்சு, அது இன்சுலின் உற்பத்தி பண்ணல, அதனால இனி இவ்வளவுதான்,
ஏன் உன் பேங்க்ரியாஸ் இந்த பிசாசின் ஆவி கட்டி வைத்திருக்கலாமே? இயேசுவிடத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அன்று அந்த கூனியம்மா நிமிர்ந்தது போல இன்றைக்கு அந்த பேங்க்ரியாஸ் அந்த லிவர் அந்த லங்ஸ் அந்த கிட்னிஸ் அந்த ஹார்ட்டை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் ஆவி நீங்கி போகும் பொழுது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சோ இந்த ஒரு கோணத்துல நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பிங்கள், கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. அதுக்கு தான் இதெல்லாம் பைபிள்ல நமக்கு எழுதி தந்திருக்கிறார். மகளே மகனே, எல்லா நோயும் இந்த சரீரத்தின் பலவீனம் மட்டும் அல்ல, அநேக நோய்கள் பிசாசினால் உண்டாகிறது. பிசாசின் ஆவிகள் கட்டுகிறது. அப்ப அதை நினைச்சு அதை துரத்தணும். துரத்தும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா பலமா சொல்லுங்க. ஆமே. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு யாருடைய வைட்டல் ஆர்கன்ஸ் பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறானோ, 18 வருஷமா அதுக்கு மேலப்பட்ட வருஷங்களா, எத்தனை வருஷங்கள் உங்களுடைய வைட்டல் ஆர்கன்ஸ் முக்கிய அந்த அவயவங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் என்றால், இன்று முதல் ஆவியில் நிரம்பி அந்த பிசாசை துரத்தி ஜெபியுங்கள். இயேசுவை நோக்கி இந்த பிசாசை துரத்தும் என்று கேளுங்கள். கூனி அம்மாவுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் இன்று உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டிஸ், எந்த பலவீனத்தையும் உண்டாக்குறதுக்கு அந்த ஆவி கிரியை செய்து அது எங்க கட்டுதோ அந்த அவயவம் பலவீனப்படுகிறது. ஆகவே அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு நாம் இன்னைக்கு ஸ்பெஷலா அதுக்காக தான் ஜெபிக்கும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன். ஆகவே அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கணும், அதெல்லாம் ஓடி போகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள், சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய கட்டு, பிசாசுனுடைய கட்டு, சில மந்திரவாதங்களை ஏவி விடுகிறார்கள். அது வந்து இப்படி கட்டி போடுது மனுஷ சரீரத்தை. ஆனால் யார் கட்டினாலும் பரிகாரம் இயேசு ஒருவரிடத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாம் அதை கண்டுபிடித்து அதுக்காக ஒவ்வொரு ஆள்கிட்ட ஓடி போய் பரிகாரம் தேடுகிறது அல்ல. இயேசுவிடத்தில் நாம் கூப்பிடுவோம், இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்வார். நீங்க மருந்து எடுக்கிறது எடுக்காதது அதெல்லாம் உங்களுடைய காரியம். ஆனா விசுவாசத்தை கர்த்தர் மேல வைங்க, வேற எது மேலையும் வைக்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தை கர்த்தர் மேல வைங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாத்தானை மிதித்து போடக்கூடிய தேவனுடைய வல்லமை தேவ பிள்ளைகளுக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு நின்று அற்புதம் செய்தார். இன்றைக்கு சாதாரணமாய் அற்புதங்கள் நடக்கத்தக்கதாய் நமக்குள்ளே அந்த தேவனுடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நம் துடிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், இயேசு வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துடிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நம் துதிப்போம், சத்தாமை மீதிப்போம், சுகத்தை சுகந்தரிப்போம்.
இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் இயேசு நல்லவர், நல்லவர், வல்லவர். ஒரு நாளும் விலகினார். ஒரு குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, ஒரு குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, சரீரத்தில் என்ன குறை, குறைவெல்லாம் வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ஜீவசத்தை சுதந்தரிப்போம். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ஜீவசத்தை சுதந்தரிப்போம். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ஜீவசத்தை சுதந்தரிப்போம். வந்து சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு விலகி போகட்டும். ஹல்லேலூயா! சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஜீசஸ், தேங்க் யூ, தேங்க் யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வல்லவர். ஆமென். அதனால சோர்ந்து போகாதிருங்க. இனி இப்படிதான் என் வாழ்க்கை போகும்னு நினைக்காதீங்க. தைரியமா விசுவாசிங்க, ஆண்டவர் இந்த எல்லா குறைபாடை நீக்குவார். ஆமென். அவர் சகல வியாதிகளை நீக்கி நம்மை சுகமாக்குகிறவர். ஆமென். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும்னு சொன்னவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொன்னவர். ஆமென். வியாதியா, இயேசு சுகம் தருவார். பலவீனமா, இயேசு பலன் தருவார். சத்துவமே இல்லாம தளர்ந்து போறீங்களா, இயேசு உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் இயேசு நம்முடைய சரீரத்திற்கு நன்மை செய்கிறார். சரீரத்தின் கட்டுகளில் இருந்து விடுவிக்கிறார். பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளில் இருந்தும் இயேசு விடுதலை ஆக்குகிறார். ஆமென். அந்த கூனி அம்மா நிமிர்ந்து நடந்தார்கள். ஹல்லேலூயா. நாமும் நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. இன்னும் ஒரு கட்டு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:10-11 ஆகிய வசனங்கள் வாசியுங்கள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் இல்லாம குனிந்து உட்கார்ந்து தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார். இவர் எதற்கு குனிந்து உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்? அங்கே அவருக்கு முன்னால தலை குனிந்து ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள். தலை குனிந்து நிற்கிறாள். வெட்கம், பரிதாபம், விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிச்சி ஒரு கும்பலா சேர்ந்து அவளை இழுத்து கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால விட்டு, போதகரே நியாயம் சொல்லு, எங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இப்படி கையுமையுமாய் விபச்சாரத்தில் பிடிபட்டவளை கல்லறிந்து கொல்லன், நீர் என்ன சொல்லுகிற? இயேசு குனிந்து தரையில் எழுதிட்டு இருக்கிறார். அப்புறம் அவர்கள் தொல்ல தாங்கல, நிமிர்ந்து பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவன் சொல்லிட்டு திரும்பவும் குனிந்து உட்கார்ந்து தரையில எழுதி கொண்டே இருக்கிறார். திரும்ப நிமிர்ந்து பார்த்து கேட்கிறார், ஸ்திரியே அவர்கள் எல்லாம் எங்கே? அவ சொன்னா, எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் என்ன, ஒருத்தனு கூட கள்ள தூக்கி போடக்கூடிய தகுதி இல்லை, ஆனா எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆளை பாவின்னு சொல்லி கொண்டு நிறுத்திட்டான். அதே பாவத்தை அவனும் செய்துட்டு இருக்கிறான். இப்போ ஒரு ஆள் பப்ளிக்ல கிடைச்சோடனே கொண்டு போய் குற்றவாளின்னு நிறுத்துறான். இதுதான் சமுதாயம்.
இதுதான் உலகம். இயேசு அவள் தலையை நிமிர செய்வதற்கு அவர் தலை குனிந்து எழுதி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அவளை பார்த்து சொன்னார், நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கிறதில்லை. இவர் ஒருத்தருக்கு தான் அவளை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. அவ சொல்ற, நானும் தீக்கல, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நீ இதுவரைக்கும் செய்த அந்த விபச்சாரம் போட்டு நான் மன்னிக்கிறேன், நான் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கல, ஆனா இனி இனி பாவம் செய்யாத, இனி வேசித்தனம் பண்ணாத, இனி விபச்சாரம் பண்ணாத. அதுதான் பாவத்தின் கட்டை உடைக்கிறது. அல்லேலூயா. இயேசு அழகாய் அதை செய்தார். அன்றைக்கு அவளை கல்லெறிஞ்சு கொண்டிருக்கலாம். ஒன்று, அவங்க நியாயப்பிரமாணத்துக்கே அவளை விட்டு கொடுத்துருக்கலாம். இல்லை, இவரே தீர்ப்பு கூறியிருக்கலாம். அவர் அதை ஒன்றும் செய்யாம அவ நின்ன நிலையை பார்த்து ஆண்டவர் பார்க்கிறாரு. அவளுடைய உள்ளத்தில் அவ்வளோ பயம், அவ்வளோ பரிதாபம், மரண நிழல் அவள் மேலே அடிச்சிட்டு இருக்குது, குனிஞ்சு நிற்கிறா. ஆண்டவர் அவளுடைய உள்ளத்தை பார்க்கிறார். திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவளுடைய பாவக்கட்டை உடைத்து, போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. சிலர் சில பாவத்தில் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இது பாவம் என்று உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல. இந்த விபச்சாரம், வேசித்தனம் போன்ற பாவங்கள் பிறரை துன்புறுத்துகிறது. கொலைபாதக பாவங்கள், நேரடியாய் கொலை செய்கிறவள் இருப்பார்கள், கூலிப்படைகள் இருக்கிறவள் இருப்பார்கள், வாயின் வார்த்தையிலே கொலைபாதகத்தை உண்டாக்கிவிடக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள். இது இல்லாம அவர்களால் இருக்க முடியாது. அந்த கூட்டத்தை விட்டு இவர்கள் விடுதலை பெற முடியாது. அந்த பொல்லாத கூட்டத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ரத்தம் சிந்துகிற கூட்டங்கள், கற்பழிப்பு, பலாத்காரம் இவைகளில் உடன்பட்டிருக்கிற கூட்டங்கள், அநேக பொல்லாப்புகள், பாவங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவம் செய்கிற மக்கள், பாவம் செய்கிற மக்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று உண்மையாய் உள்ளத்தில் விரும்பினால் இயேசு அந்த பாவக்கட்டை உடைப்பார். அல்லேலூயா. சிலர் என்ன பண்றாங்கன்னா, தான் ஒரு பாவி என்று இயேசுடத்துல ஒத்துக்கொள்ள மாட்டார், நியாயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. எல்லாரும் செய்யறது தானே, இதெல்லாம் ஒரு பாவமா? இப்படி சில சிந்தைகளால சிலர் வந்து தாங்கள் செய்கிற பாவத்தை நீதிகரித்து நியாயப்படுத்தி அவங்களுக்கு விடுதலையே கிடைக்காது. மனசு ஆண்டவர் பார்க்கிறார். மெய் மனஸ்தாபத்தோடு, இப்போ பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவங்களுக்குள்ளே குற்றம் உண்டு. இப்போ அந்த சம்பவத்திலே பார்த்தோம் இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட பாவம் இல்லைன்னா நீ முதல் கல்லை போடு. ஒருத்தனு கூட அது தகுதி இல்லையே, இருந்தா போட்டிருப்பான. அப்ப இவங்க தான் பெரிய ஆட்களை போல காட்டிக்கொள்றாங்க. நியாயப்பிரமாணத்தின் காவலர்களாக, நியாயப்பிரமாணத்தை எக்ஸிக்யூட் பண்றவங்களா இவங்க காட்டிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, அவங்களுக்குள்ளே இந்த பாவத்துல ஜெயம் இல்லை. இதான் சங்கடம். இயேசு அவங்கள தான் கடிந்து கொண்டார். வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று யாரை பார்த்து கூப்பிட்டாரு? பாவியை பார்த்தா கூப்பிட்டாரு. இந்த உள்ளத்தில் பாவி, வெளியே பரிசுத்தவான், மாய்மாலக்காரன், அவனை பார்த்தா சத்தம் போட்டார், உனக்கு மனம் திரும்புதல் கிடையாது, நீ ஏதோ சில நியாயப்பிரமாணத்தின் நீதிகளை செஞ்சுட்டு நீ தான் நீதிமான் நினைக்கிற, உன் உள்ளத்துக்குள்ள பாவம் இருக்கு, அந்த பாவம் நீ ஒத்துக்கொள்ளுகிறதில்ல, நீ பாவி என்று உன்னை தாழ்த்துகிறதில்ல, உனக்கு விடுதலையே கிடையாது, பாவ கட்டு உன் வாழ்விலே தொடர்ந்து இருக்கிறது. ஆனா இன்னொருத்தன், ஐயா நான் பாவி, என் மேல கிருபையா இருங்க என்று ஒத்துக்கொள்றான், அவனுக்கு பாவக்கட்டு உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு பாவிகளுக்கு ஊழியத்தை செய்தார். செய்ய முடிஞ்சது ஈஸியா? இந்த பரிசேயம் மாதிரி தன்னை பரிசுத்தவானா காட்டிக்கொண்டு உள்ளத்துல பாவத்தை வச்சுட்டு அலைகிறானே, அவனுக்கு ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது, அந்த ஊழியத்தில் அவனுக்கு விடுதலை வராது. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில தப்பு ஒன்று இருந்தா அதை ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஒப்புக்கொள்ளணும். அல்லேலூயா. தப்புக்கு அடுத்தவன் செய்யற தப்ப வச்சு நீதிகரிக்க கூடாது. அவன் தப்பு செய்த உடனே அது நல்லதா மாறிடுமா? இல்ல, உலகத்துல எல்லாரும் இப்ப இப்படித்தான் செய்யறாங்க. எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு காரியத்தை செய்த உடனே அது நீதியா மாறிடுமா?
அது வேணா உலக சட்டத்துல அது நீதியா மாறலாம். நாம் பைபிள் சட்டத்திற்கு கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், ஓரின சேர்க்கை, சோதோமின் பாவம் இன்றைக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெற்றது. ஏன் அங்கீகாரம் பெற்றுச்சு? எல்லாரும் நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய பேருக்கு அது எங்களுடைய ரைட், எங்களுடைய உரிமை என்று கேட்கும் பொழுது ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரும். இதுவரைக்கும் ஓரின சேர்க்கை தப்பு குற்றம் என்று சொன்ன அந்த இதை திருத்தி அது குற்றம் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனா இதான் நாட்டு சட்டங்கள், அது மக்களை பொறுத்தது. அப்ப இன்னைக்கு ஓரின சேர்க்கை இனி பாவம் இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த வேதத்திலே தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, ஓரின சேர்க்கை பாவம். அல்லேலூயா. விபச்சாரம் கூட இன்னைக்கு பாவம் இல்லை என்கிற அளவில் இப்ப போய் கொண்டிருக்கிறது. ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டால் விரும்பி செய்தால் பாவம் அல்ல என்று நீதிமன்றங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டன. ஏன்னா அப்படி போயிட்டு இருக்க நிலைமை. ஆனா அது பாவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? பைபிள் தெளிவா சொல்லுது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. அதுதான் படைத்த தேவன் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பும் தண்டனையும். இதை தெரிஞ்சு வச்சுட்டு இந்த பாவம் செய்யக்கூடாது. இந்த பாவத்தை மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே பரிசுத்தத்தை காட்டி காட்டி நடிக்க கூடாது. ஆண்டவர் பாதத்துல போய் அப்பா என்று விழன். ஏன்னா பாவத்தின் போராட்டம் எல்லாருக்கும் இருக்கு. உலகத்துல அது இல்லாத மனுஷனே இருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் பாதத்துல விழுந்து கிருபையை பெறுகிறவன் தப்பிக்கொள்வான். அல்லேலூயா. அதை ஒழித்து மறைத்து வைத்து அதை நீதிகரிக்க பார்த்து இந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்யவே கூடாது. இன்றைக்கு யாருடைய உள்ளத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஏதாகிலும் பாவ கட்டு இருக்கிறது, நீங்க மனுஷனுக்கு முன்பாக எழும்பி அறிக்கை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அப்படி பைபிளும் சொல்லலை. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உங்களுக்காக இந்த பாவத்திலிருந்தெல்லாம் உங்களை விடுவிப்பதற்காக சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்த ஏக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தனிமையிலே அழுது உண்மையை ஒத்துக்கொண்டு இந்த பாவம் இருக்கு, மன்னிச்சிருங்க, இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற. இன்னைக்கு மன்னிப்பு வாங்கிட்டு நாளைக்கு திரும்பையும் போய் செஞ்சிட்டு இருந்தா அர்த்தம் என்ன? அப்போ ஆண்டவரே இனி செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன், தயவு செய்து எனக்கு இதுல இந்த ஒரு மன்னிப்பையும் தாங்க, இனி இதை செய்யாம இருக்க விடுதலையும் தாங்க. ஆமென். மன்னிப்பும் கேட்கணும், கூடவே என்ன கேட்கணும்? விடுதலையை கேட்கணும், விடுதலையை கேட்கணும். அதோடு கூட மறுபடியும் என்னை மேன்மையாய் வைங்கப்பா என்று உரிமையோடு கேட்கலாம். சங்கீதம் 51 அது இருக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் சங்கீதம் 51 வாசித்து தாவீது ஜெபித்தது போல நீங்கள் ஜெபியுங்கள். உண்மையாய் உங்கள் உள்ளத்தையும், அந்த தாவீது தன் உள்ளத்தை எப்படி வைத்து ஜெபித்தானோ அதுபோல நீங்களும் தாழ்த்தி திறந்து உண்மையை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த பாவ கட்டை உடைப்பார். அல்லேலூயா. சின்ன சின்ன வாலிபர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பல பாவங்களை உள்ளே வைக்க சாத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். நல்ல பரிசுத்தமாயிருந்த பல தேவ பிள்ளைகளுக்குள்ளே சில பாவங்களை கொண்டு வந்து உள்ளே வைக்க சாத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இடம் கொடுக்காதிருங்கள். அல்லேலூயா. உடனே கர்த்தரை நோக்கி அபயம் விடுங்கள். இப்படி ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா சிந்தனையில வரும், பார்வையில வரும், வந்த உடனே உள்ளம் அழணும். இயேசுவே என்னை காத்துக்கொள், இயேசுவே என்னை காத்துக்கொள்ளும். நிச்சயமாய் அந்த படுகொலியில் விழாதபடி இயேசு பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்ம இருதயம் அந்த பாவத்தோட ஒட்டி போகுதுன்னா அங்கதான் பிரச்சனை. நம்ம இருதயம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற ஆசை இல்லை, அந்த பாவத்தை இந்த இருதயம் நேசிக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு, இயேசுவை தான் நோக்கி கூப்பிடணும். ஏன்னா இருதயம் அப்படி ஆகிப்போச்சு. சிலருடைய இருதயம் பாவத்தை நாடுகிறது, அதனால தங்களை அறியாமலே அந்த பாவம் செய்யும் வாய்ப்பை தேடுகிறாரு. நீ எதை நாடுகிறாயோ அதுக்கு பின்னால்தான் உன் தேட்டம் போகும், உன்னை அறியாமலே அது போகும். ஆகவே அந்த மாதிரி நாட்டம் இருந்துச்சுன்னா கூட தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல தனி ஜபத்துல அழுது கேட்கணும், ஆண்டவரே இப்படி ஒரு பொல்லாத விருப்பம் எனக்குள் இருக்கிறது, இந்த விருப்பத்தை ஆவியானவர் சுட்டரித்து விடுங்க. அல்லேலூயா. என்ன தமது சித்தத்தின்படி
விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறவர் என்று கர்த்தரை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நல்ல விருப்பத்தை எனக்குள் உருவாக்கும், இந்த கெட்ட விருப்பங்களை என்னை விட்டு மாற்றும் ஐயான்னு சொல்லி அதுக்கும் அவரைத்தான் நாடணும். அல்லேலூயா. எந்த இடத்தில் தவறு, அதை உண்மையாய் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மனந்திறந்து கேட்கும் போது இயேசு பாவக்கட்டுகளை உடைப்பார். அல்லேலூயா. பாவக்கட்டு பயங்கரமான கட்டு, பாதாளம் கொண்டு சேர்க்கிற கட்டு, அப்படியே கட்டி பண்டில் பண்ணி தூக்கி அந்த லேக் ஆஃப் ஃபயர்ல, அந்த அக்கினி கடல்ல போட்டுருவான். அதான் பாவக்கட்டு. பாவக்கட்டு ஆதி மனிதனையே, ஏவாளையே கட்டி போட்டான். கட்டி அப்படியே ஏதேனும் விட்டு வெளியே தூக்கி போட்டானே. பாவக்கட்டு எவ்வளவு பயங்கரமானது. காயினை பாவக்கட்டினால் கட்டினான், அவன் வாழ்க்கையை சாபக்கட்டினால நிறைஞ்சு போயிருச்சே, என்ன பரிதாபம். இதுதான் பாவக்கட்டின் பயங்கரம். பாவத்தோடு விளையாடாதுங்க. கொஞ்சம் நான் அப்படி அனுபவிச்சுட்டு அப்படி விடுதலை பெற்றுவேன் சொல்லாத. விழுந்தவர்கள் அநேகர் எழும்பவே இல்லை, அப்படியே மடிந்து போனார்கள். நீ அந்த பட்டியல்ல போயிடாத. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, இயேசுவே இதுவரைக்கும் அறியாம செய்ததும் உண்டு, அறிந்து செய்ததும் உண்டு, துணிகரமா செய்ததும் உண்டு, மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி கதறி அழு. ஒரு தனி ஜபத்திலே கதறி அழு. கர்த்தர் எல்லா பாவ கட்டிலிருந்து உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவ கட்டுகளை உடைக்கிற கர்த்தர். இளையகுமாரன் தப்பு செஞ்சான், வீட்டை விட்டே ஓடிட்டான், எல்லாம் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டான், ரொம்ப துன்மார்க்கமா நடந்தான்னு பைபிள் சொல்லுது. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில பாருங்க, தலை குனிந்தவனாக அப்படியே வீட்டுக்கு வர்றான். அவன் எப்படி தலை நிமிர முடியும்? தலை குனிந்து வந்து சொல்றான், அப்பா இனி நான் பிள்ளை இல்லப்பா, வேலைக்காரன். என்ன ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிடுங்கப்பா, என்ன தலை குனிவு, தலை குனிவு. இனி நான் பிள்ளை இல்லப்பா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உங்க வேலைக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, என்னையும் வேலைக்காரனா வச்சுக்க. தகப்பன் அதை ஒன்னும் லிசன் பண்ணவே இல்லை. தப்ப அந்த பக்கம் வேலைக்காரனை கூடுறான், அடே உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு அவனை கொடுத்து, அதை கூட இதை கூட விருந்த ரெடி பண்ணு அப்படி சொல்லி அவனை தலை நிமிர செய்தான். அல்லேலூயா. வேலைக்காரன் அல்ல, மறுபடியும் பிள்ளையாகவே சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. இதான் நம்முடைய ஆண்டவர் செய்யறது. உண்மையா இளைய குமாரனை போல தாழ்த்தி, அப்பா நல்லா வச்சிருந்தீங்க, நல்லா இருந்தேன், இப்ப நான் தான் எல்லாம் கெடுத்து போட்டேன், இனி வந்து உங்கள்கிட்ட நான் அதை கூடும் இதை கூடும் சொல்லுறதுக்கே எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் பாதத்தில் விழுகிறேப்பா, உங்கள் பாதத்தில் விழுகிறேப்பா. அந்த ஒரு தாழ்மை வந்துட்டுன்னா கர்த்தர் பாதத்தில் கெடன்னு விட மாட்டார், மறுபடியும் உன்னை தூக்கி உயர்த்துவார். அல்லேலூயா. உன் பாவத்தை நீ உண்மையாக உணரணும், ஆண்டவரிடத்தில் தாழ்த்தணும். தாவீது ஆண்டவர் லிஸ்ட் போட்டு கொடுக்குறார், நீ செய்த தப்புக்கு என்ன தண்டனை வேணும், நீயே செலக்ட் பண்ணிக்க. ஆப்ஷன் ஒன், ஆப்ஷன் டூ, ஆப்ஷன் த்ரீ. நாத்தான் வந்து சொல்லுகிறான், 3 வருஷம் அது வேணுமா, 3 மாசம் இது வேணுமா, 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா. தாவீது அப்படியே யோசித்தான், எந்த ஆப்ஷனை டிக் பண்றதுக்கு. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான், நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. ரொம்ப அழகான வார்த்தை. எப்போ நான் கடைசி ஆப்ஷனை டிக் பண்ணால் கூட 3 நாளில் கொள்ளை நோய் வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போயிடும், ஒன்றும் தப்பிக்க முடியாது. அப்போ நானாட்டி எதுக்கு தெரிந்து கொள்கிறேன் நான் செய்த தப்பு. இப்போ அவருடைய கையிலே விழுவேனாக. விழுந்த பொழுது ஆண்டவர் ஆச்சரியமாக அதை நிறுத்தினார். ஹல்லேலூயா. கொள்ளை நோய் முழுவதும் அடிக்கலை, வந்தது, ஆனால் கர்த்தர் நிறுத்தி விட்டார். ஆமென். இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம வந்து பாவத்தில் இருந்து கொண்டு இப்போ பெருமை பேசிக்கிட்டு, பாவத்தில் இருந்துட்டு சில சொல்ல விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாத மாதிரி பேச்சுக்களை பேசிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. திறந்து இளையகுமாரனை போல, அப்பா எல்லாமே நான் இழந்துட்டேன், நான் தான் தப்பு பண்ணேன், இனி நான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறது குமாரன் ஸ்தானத்துக்கு அல்ல, வேலைக்காரன் இதுக்கு ஒரு வேலை தேடி வந்திருக்கேன் அப்படி தான் சொன்னான். அந்த மாதிரி ஒரு மனசு இன்றைக்கு தாழ்மைப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆகவே இன்னும் ஒரு கட்டம் சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆதியாகமம் 37:7 யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தார். சின்ன வயசில் அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, மற்ற 11 அரிக்கட்டுகள் அவனுடைய சகோதரங்களுடைய அரிக்கட்டுகள் இவனுடைய அரிக்கட்டை வணங்கி நிற்கிறது. களங்கம் இல்லாத பையன் இந்த சொப்பனத்தை வெளியே சொன்னதுனால அவனுக்கு வந்த ஒரு பெரிய கட்டு எரிச்சலின் கட்டு. யோசேப்பை கட்டுனது எந்த கட்டு? சகோதரருடைய எரிச்சல், பொறாமை, பகை, இந்த கட்டு அவனை கட்டிருச்சு. வாழ்க்கையில இவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அவங்க இவனை நேசிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவங்க இவனை நேசிக்க மாட்டார். இவன் எவ்வளவுதான் உண்மையா இருந்தால் அவர்கள் இவனை வித்தியாசமா பார்ப்பார். இதுவே நலம். அப்ப அந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. எரிச்சலின் கட்டு. கடைசியில் அந்த எரிச்சலின் கட்டு என்ன செய்தது? இவனை விற்று போட வைத்தது, அந்நிய தேசத்துக்கு போக வைத்தது, அத்தனை பாடுகளும் பட வைத்தது. சிலருடைய எரிச்சலின் கட்டு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே இனம் புரியாத இப்படி ஒரு கட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. சிலர் என்ன செய்தாலும் எனக்கு முன்னேற்றம் வரல, எவனோ ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு, எவனோ ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கு. எரிச்சல், அவனுடைய எரிச்சலே என்னை எரித்து கொண்டிருக்கிறது. இப்படி நிறைய பேர், நான் நல்லதுக்கு தானே அவன்கிட்ட போறேன், அவன் ஏன் இப்படி பார்க்கான், அந்த வீட்டில் எல்லாருக்கிட்டே எல்லாரும் பேசுறாங்க, நான் போனா மட்டும் சும்மா ஃபார்மலா பேசிட்டு போறாங்க. ஏன்னா அவனுக்குள்ள உன்னை பற்றி ஒரு எரிச்சல் வந்து விட்டது. அந்த கட்டு உன்னை கட்டி இருக்கிறது. ஆனா பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில அந்த எரிச்சல் கட்டு இவனை முழுசுமா கட்டி வைக்க அவன் இடம் கொடுக்கல. அவன் கத்தருக்குள்ள சந்தோஷமா தான் இருந்துட்டே இருந்தான். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வந்தது. ஆதியாகமம் புஸ்தகம் 43:26 சொல்லுது, யோசேப்பின் வீட்டில் இந்த 11 அரிக்கட்டுகளும் போய் காவல் இருக்குது. தலைவர் எப்போ வருவார், தலைவர் எப்போ வருவார் காத்திருக்கு. அவர் பிறகு மத்தியான வேலை சாப்பிட்றதுக்கு வந்தார். வந்த உடனே இந்த 11 சகோதரர்களும் தடாலடியா விழுந்துட்டாங்க யோசேப்பு பாதத்தில். யோசேப்பு அப்படி நிமிந்து நிற்கிறான். இந்த 11 பேர் எங்கே கிடக்கிறாங்க? யோசேப்புடைய பாதத்தில். அவனுக்கு அந்த சொப்பனை அப்படி ஃப்ளாஷ்பேக்காக வந்திருக்கு. என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, இவங்களுடைய அரிக்கட்டுகள் என்ன செய்திருக்கு, விழுந்து கிடக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. மனித எரிச்சல்கள் ஏன் வந்தது? நீ வளர்ந்ததுனால எரிச்சல் அவனுக்கு வந்தது, நீ உயர்ந்ததுனால அவனுக்கு எரிச்சல் வந்தது. இது உன் குற்றம் அல்ல, தேவன் உன்மேல் வைத்த திட்டம். ஆனால் அதை சகிக்க முடியாத அநேகர் உண்டு. அவள் எரியத்தான் செய்வார்கள், மனசும் எரிவார்கள், கல்லும் எரிவார், சொல்லும் எரிவார்கள், எல்லாம் நடக்கும். இதை ஒன்றும் கண்டு கொள்ளக்கூடாது. கர்த்தருக்குள் நீ சந்தோஷமாயிரு. அல்லேலூயா. குறித்த வேளையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த எரிந்தவர்கள் எல்லாம் வந்து உன் பாதத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்வார், கர்த்தர் உனக்கென்று தீர்மானித்ததை நிறைவேற்றுவார். நீ மட்டும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள். அல்லேலூயா. யோசேப்பு அந்நிய நாட்டுக்கு போன உடனே ஆண்டவருடைய காரியத்தை விட்டுறல, அங்கேயும் ஆண்டவர் பிள்ளையாத்தான் இருந்தான். என்னதான் எங்க அப்பா எங்க அன்னைமார் யாரையும் நான் இனி பார்க்க போறதே கிடையாது. இந்த காலத்துல மாதிரி இல்ல, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசம் போறது. என் வாழ்க்கையே நீ எகிப்து தானே, அப்ப நான் இனி எப்படியும் வாழட்டும், எகிப்தியனை போல நான் வாழட்டும் என்றவன் நினைக்கல. என் வாழ்க்கை என்ன ஆனாலும் சரி, நான் என் சிறு வயதிலிருந்து என் அப்பாவிடத்திலிருந்து கற்றதை அதன்படி தான் நான் வாழ்வேன். அல்லேலூயா. உறுதியா இருந்தான். சரி, அதுக்கு கிடைச்ச பலன் ஜெயில், சிறை தண்டனை, அந்நியன், அடிமை, இப்போ கைதி, வீண் பழி, அத்தனை பயங்கரமும். அப்பமாவது ஒரு எரிச்சல் யோசேப்புக்கு வந்திருக்கணும். என்ன வாழ்க்கை, என்ன நீதிமான், ஒரு பிரயோஜனம் கிடையாது, தப்பு செய்யறவன் தான் நல்லா இருக்கான் அப்படி அவன் நினைக்கவே இல்லை. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் அப்பா கண்ணு படல, அம்மா கண்ணு படாது, சகோதரங்க கண்ணு படாது, ஆனா கர்த்தர் என்ன பார்க்கிறார். உத்தமமா இருந்தான். எத்தனையோ பேருடைய எரிச்சல் எரிச்சல் எரிச்சல், ஆனா எல்லா எரிச்சலையும் தனித்து ஒரு நாள் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. எரிச்சலின் கட்டு கர்த்தர் உடைப்பா. ஆமே, பயப்படாதிருங்க. அதனால அந்த எரிந்து விழுகிறவர்களை
அவங்களுக்கு எதிர்கிரியை செய்ய போகாதீ. அது நம்மளை கட்டியது, நம்ம கட்டப்பட வேண்டாம். சிலர் அவர்கள் எரிஞ்சு விழுகிறான்னு சொல்லி சும்மா அவங்கள போய் அவங்கள சரிப்படுத்த பார்ப்பாரு. ஒரு நாள் நீங்க சரிப்படுத்த முடியாது. அவனை எதிர்த்தும் போராடாண்டா, அவனை போய் அவனுக்கு நீங்க விளங்க வைக்கவே முடியாது. அவன் வேணும்னே எரிஞ்சிட்டு கிடக்கிறான். அவன்கிட்ட போய் நீங்க 1000 விளக்கம் கொடுத்து அவன் புரிஞ்சுக்கிடுவானா? அவனை பேசாம ஜபத்துல வச்சுட்டு விட்டுருங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய எரிச்சலின் செய்கைகளினால் உன் உள்ளம் பாதிக்கப்படாமல், நீ அவனை பகைக்காமல், நீ வாயினால் பாவம் செய்யாமல், உன் கையினாலே எந்த பாவம் செய்யாமல் கர்த்தருக்குள் உத்தமனாயிரு. எரிச்சலின் கட்டுகளை இயேசு உடைப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12:12 தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப என்ன செய்யணும்? நிமிர்த்தணும். ரெண்டு ஆலோசனை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்கள் கட்டுகளெல்லாம் ஆண்டவர் உடைப்பார். இப்போ முக்கியமாக அந்த கட்டுகள் உடைக்கப்படுறதுக்கு, ஜபத்திற்கு தடையாக இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். உன் முழங்கால்கள் நிமிர வேண்டும். அல்லேலூயா. தளர்ந்த முழங்கால்களை இப்பொழுது என்ன செய்யணுமா? நிமிர்த்தி. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கிரியை செய்வார். அதேவேளை நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் முழங்கால்களை கொஞ்சம் என்ன செய்யுங்க? நிமிர்த்துங்க. நிமிர்த்தி இன்னும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். கட்டுகள் யாவும் உடைக்கப்பட்டு போகும். கடைசியாக லூக்கா 21:28 சொல்லுது, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. கடைசி கால சம்பவங்கள் தொடங்கிவிட்டன. ஆகவே இயேசுவின் வருகை சமீபம், நம்முடைய மீட்பு சமீபம். இதை அறிந்த நீங்கள் நல்ல தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும், விசுவாசத்தில் தைரியமா இருக்கணும். இயேசு சீக்கிரம் வருகிறார், நான் இயேசுவை சந்திப்பேன் என்று சொல்லுகிற அந்த நல்ல சாட்சியோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் இயேசுவை சந்திக்கின்ற காலத்துல நீ போய் அழுது கொண்டு கிடக்காத, நீ போய் சோர்ந்து படுத்திருக்காத, நீ கட்டப்பட்டவனாய் கிடக்காத. இயேசு இதோ வருகிறார், நீ பறந்து செல்ல வேண்டிய காலம் சமீபம். ஆகவே உங்கள் தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் கட்டுகள் யாவும் இயேசு உடைப்பார். நீங்க ஜெபத்துல நல்லா நிமிர்ந்து நில்லுங்க. வருகையை வாஞ்சிப்பதிலே நிமிர்ந்து நில்லுங்கள். அதில் தான் ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். குறிப்பாய் கட்டுகள் தடைகளை கர்த்தர் மாற்றி நம்மை பலப்படுத்தும்படி ஊக்கமாக நாம் சேர்ந்து சபையாய் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முதலாவது முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி க்ளோரி க்ளோரி. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே என்ற பாடல்ல ரெண்டு அடி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. இயேசு நம் தலையை நிமிர்த்துகிறவர். தலை நிமிர செய்பவர் நீரே. கீடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கீடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால்
மேலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தலை புரிந்திருக்கிறேனோ அந்த இடத்துல இன்றைக்கு என்னை தலை நிமிர செய்யும் அப்பா. என் வாழ்வில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு கிரியை செய்தருளும் ஆண்டவரே. என்னை பாதுகாக்கிற கேடகம் நீங்க தான், என்னை உயர்த்தி வைக்கிற மகிமை நீங்க தான். தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்று திட்டமாக தேவன் அந்த கிரியை உங்கள் வாழ்விலே செய்ய ஆம்பே உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எங்கே நீ தோல்வி அடைந்தாய் மகளே மகனே, அந்த இடத்திலே உன்னை திரும்பவும் உயர்த்தி நிறுத்துகிற கர்த்தர் அவர். எந்த கட்டுகளோடு நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், அந்த கட்டுகளை அறுத்துவனை விடுதலையாக்குகிற இயேசு ஆமே இந்த ஒரு நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். நீ இயேசுவை நோக்கிப்பா, நீ இயேசுவை நோக்கி மனம் திறந்து கூப்பிடு. இயேசுவே என் சரீரத்தின் கட்டை அவிழ்த்து விடுதலையாக்குவீராக, வியாதியை மாற்றோ. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசு நம்மை விடுவிக்கிறவர், இயேசு நம்முடைய தலையை நிமிர்த்துகிறவர். இயேசு உனக்கு உதவியாக எந்த சூழ்நிலையிலும் இருப்பார். எந்த நிலையில் இருந்தோ உன்னை தூக்கி எடுக்க இந்த இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் வார்த்தையை நீ நம்பு. உன் வாழ்வினுடைய சூழ்நிலையை பார்த்து ஆமை அதை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காத, அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ள இயேசுவை நம்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய குணமாக்க வல்லமை, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய பிசாசுகளை துரத்து வல்லமை. ஓ இவ்வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும், ஒவ்வொருவர் மேல் வரட்டும் ஆண்டவருடைய ஒரு அற்புதமான கிரியை, அற்புதமான கிரியை. இந்த பகல் வேளையிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக, ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. ஒருவேளை பாவ கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் இந்த வேளையில் அப்பா என்று கூப்பிடு, இருதயம் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே இந்த பாவ கட்டு இனிய வாழ்க்கையில இருக்கக்கூடாது, இந்த பாவக்கட்டை உடைத்து விடும், இந்த பாவக்கட்டை உடைத்து விடும், இந்த பாவக்கட்டை உடைத்து நீ பிறருக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடு. ஹல்லேலூயா.
Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Vallamayulla Kartha, Vallamayulla Kartha. Endha kattugalai udaikka vallava, endha kattugalai udaikka vallava. Aamen, ethana varusha kattugalai udaikka vallava. 18 varushamaga, aamen, Satan kattirundha Abrahamin kumarathiyai nimirndhu nadakka pannina Kartha, nimirndhu nadakka pannina Kartha. Indraikku deva pillaigal, aamen, இந்த பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவி நீங்கி போகும்படி ஊக்கமாக ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் ஊக்கமா விசுவாசத்தோட என்னுடைய இருதயத்தில் அடிக்கடி வேதனை, என்னுடைய இருதயத்தில் அடிக்கடி கஷ்டங்கள், வாழ்வு அடைப்புகள், இந்த பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவி என் இருதயத்தை விட்டு விலகி போ, என் இருதயத்தை விட்டு விலகி போ. நல்ல தைரியமாக ஆமென் அப்படியே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்தை பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே என்னை விட்டு விலகு. சொல்லுங்க, அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல தைரியமா எதிர்த்து நெல், பிசாசு ஓடி போவா. எதிர்த்து நெல்லுங்கள், பிசாசு ஓடி போவா. ஓலா ரபா ரபா லபா ரபா கபாவுரியா. எல்லா டயபெட்டிக் பேஷியன்ஸ் நல்லா சொல்லுங்க, என்னுடைய பேங்கரியாஸ், என்னுடைய கணையத்தை விட்டு பலவீனப்படுத்துற ஆவியே போ. நல்லா நல்லா எதிர்த்து நெல்லுங்க, எதிர்த்து நெல்லுங்க. வார்த்தையை சொல்லி கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. லிவர், லங்ஸ், கிட்னிஸ் எங்க பிரச்சனை? இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்தும் ஆவி போ. நல்லா துரத்தி துரத்தி ஜோம் பண்ணுங்க, துரத்தி ஜோம் பண்ணுங்க. ரபாலா பௌக்கமாரா பௌஷதாலா. வயிற்றுக்குள்ள பிரச்சனை, குடல்ல பிரச்சனை, இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவியே விலகிப்போ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. புதுசா நீங்க வந்திருக்கலாம், இப்படி சத்தம் போட்டு ஜெபித்தவங்களுக்கு பழக்கமே இல்லாம இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது வாயை திறந்து இயேசுவே என்னை சுகமாக்கும் அப்படி கூப்பிடுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று கூப்பிடுங்க. இயேசுவே என்னோடு போராடுகிற இந்த பிசாசின் ஆவியை துரத்தும். நல்ல நல்ல சத்தமா உன் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு, உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கட்டுகள் உடையட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா தடைகள் மாறட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். விடுவிக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. கை மசில்ஸ்ல பிரச்சனை, நரம்புகள்ல பிரச்சனை, எலும்புகள்ல பிரச்சனை, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவி புறப்பட்டு ஓடட்டும். எல்லா பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு ஓடுவதாக. மந்திரவாத கட்டுகள், பில்லிச்சூனிய கட்டுகள், ஏவல் பிசாசின் கட்டுகள், எல்லா அந்தகாரத்தினுடைய பொல்லாத சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. ஒரு மந்திரவாதமும் இயேசுவுக்கு முன்னால நிக்க முடியாது. ஒரு மந்திரவாதியும் இயேசுவின் பிள்ளைக்கு முன்னாடியே நிக்க முடியாது. தைரியமாய் நீ எழும்பு. கர்த்தர் உனக்காக அந்த பொல்லாத கட்டுகளை உடைக்கிறார். அது நிக்காது மகனே, அது ஓடி போகும். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ ஆவியில பலன் கொள்ளு, ஆவியில பலன் கொள்ளு. உள்ள ரபா சந்தூனா ரிபா கபா ராதுரி யாத்தாலா கபா ரபா லபா ஓ ரபா லபா சந்தூனா தூர் ரபா லபா கபா ரபா கபா ஒரு யாந்தாலா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நோய்கள் குணமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்துவம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா டெஃபிஷியன்சிஸ், எல்லா குறைபாடுகள் நீங்கட்டும். Heal in the name of Jesus. உலரமா சிக்குதனா சம்பலா மௌக்கமானா துனாரியாலபா. Hallelujah, hallelujah, hallelujah. வல்லமை உண்டு, உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு. அற்புத
நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தில் நம்மை விடுவிக்கும் வல்லமை உண்டு. ஆமே. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த விடுதலை இப்பொழுது பெற்றுக் கொள்ளலாம். எஸ், ரிசீவ் ரபன் கபா சலா, ரிசீவ் தி டெலிவரன்ஸ், பெற்றுக்கொள் விடுதலை உண்டு. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு. உண்டு இன்று என்னை குணமாக்கும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் உண்டு. அவர் அன்று சிந்தின இரத்தம் இன்று என்னை சுகமாக்கும். வல்லமை உண்டு. உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு. பாடும் பொழுது கட்டுகள் உடையட்டும், அந்தகாரத்தின் கிரியைகள் அழியட்டும், அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடட்டும். ஏகியோ ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு ஓடுவதாக. வல்லமைகள் மறைமுகமாய் தாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. எந்த உள்ளத்துக்குள்ளே, எந்த சரீரத்துக்குள்ளே, எந்த குடும்பத்துக்குள்ளே பிசாசின் ஆவிகள் கிரியை செய்கிறதோ வெளியே போ, வெளியே போ. In Jesus name. Yes. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உன் வீட்டில் இயேசு, உன் வாழ்வில் இயேசு. Yes. Receive Jesus. Receive deliverance. Receive Jesus. Receive salvation. Yes, oh God. We receive it, oh God. இயேசுவை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். இயேசுவை பெற்றுக்கொள், இரட்சிப்பை பெற்றுக்கொள். இயேசு வந்தார், எல்லாம் உண்டு. ஓ இயேசு என் உள்ளத்தில் வாரும், இயேசு என் உள்ளத்தில் வாரும். விடுதலை தருகிற இயேசு என் உள்ளத்தில் வாரும். என்னை இரட்சித்து வாழ வைக்கிற இயேசு என் உள்ளத்தில் வாரும். இயேசு வாரும், இயேசு வாரும், இயேசு வாரும். எந்த வேதனையோடு வந்தீர்களோ அந்த வேதனை இயேசு காண்கிறார். அதற்கு பரிகாரம் இயேசுவிடத்தில் உண்டு. நீ பயப்படாதே, இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள். இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு செய்கிற கிரியைகள் பலமுள்ளதாய் இருக்கும், ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்கும். உலகத்தில் எங்கும் கிடைக்காத அந்த நன்மைகளை இயேசு செய்கிறார், இயேசு உனக்கு தருகிறார். அவிசுவாசங்களை மன்னித்துவிடும். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். ஓ க்ளோரி ஷமரா காந்தோனாஷி. என் வாழ்க்கையில் ஒரே சாபக்கட்டு, என் வாழ்க்கையில் பிசாசு போராட்டம் ரொம்ப நாளாக இருக்கு. எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு ஒரு வியாதி, இன்றைக்கு என் இயேசு எனக்கு சுகம் தரணும், எனக்காக சோமனுங்க அப்படி சொல்கிறவங்க எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ஜெபிக்க விரும்புகிறோம். ஆமே. எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நெல்லுங்கள். வியாதி பிரச்சனைனால் எந்த கட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் சரீரத்தில் கட்டா, மனசுலையா, பிசாசினுடைய உபத்திரவமா, மந்திரவாத பிள்ளைச்சூனிய கட்டுகளா, எல்லா கட்டுகளை அவிழ்த்து விடுதலையாக்குகிறவர் இயேசு. ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம், விசுவாசத்தோடு எழும்பி நெல்லுங்க. இயேசு உங்களுக்கு இன்றைக்கு நன்மை செய்வார், இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசுவை தேடி வந்த மகனே, மகளே, உன்னை இன்றைக்கு அவர் வெறுங்கையாய் அனுப்பவே மாட்டார். இயேசு அவ்வளவாய் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே முன்னாடி வாங்க, நீங்கள் பைபிளை கையில் எடுத்துகிட்டே முன்னாடி வாங்க.
உங்களுக்காக சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் பைபிள் பேக்கு கையிலே தூக்கிட்டு வந்துருங்க ஃப்ரெண்டில். ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட், க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா. இன்னும் யாராவது எனக்காக இன்னைக்கு விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரணும். வெக்கப்படாமல் வாங்க, ஜெபத்துக்கு தானே வாரீங்க, வேற ஒன்றும் இல்லையே. வெக்கப்படாமல் வாங்க. ஹல்லேலூயா. சபையார் எல்லாம் ஒரு 5 நிமிடங்கள் கூட இவர்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபித்து அப்புறம் நான் கூட்டத்தை முடிப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சபை மக்கள், முன்னால் வந்திருக்கிற சகோதரங்களுக்காக நீங்களும் பாரத்தோடு சேர்ந்து ஜெபிக்கணும். நீங்களும் பாரத்தோடு சேர்ந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஊழியக்காரங்க எழும்பி வாங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்று அவரிடம் நம்பிவார். 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 இயேசு வாழ்வு கொடுக்கிறார். வாங்க, முன்னாடி வாங்க. ஊழியர்கள் எல்லாரும் எழுப்பி வாங்க. ஜெபம் பண்றதுக்காக ஊழியர்கள் வாங்க. வாழ்வு கொடுக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்று அவரிடம் நம்பிவார். இயேசு வாழ்வு கொடுக்கிறார், வந்திருக்கிறவங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. உங்க வாய் திறந்து இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு நம்மை விடுவிக்கிறவர். நீங்க எத்தனையோ பாரத்தோடு அந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை சுமந்து இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, இயேசு எனக்கு ஒரு விடுதலை தருவாரா என்று ஏக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க வாய் திறந்து அந்த வாஞ்சையை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. அந்த வேதனையை அப்படியே ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. இயேசுப்பா, எனக்கு விடுதலை தாங்கப்பா. இத்தனை வருஷமா நான் பாடுபடுகிறேன் ஆண்டவரே, எனக்கு ஆதரவு ஏறும் யாரும் இல்லையப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதம் நீங்க எனக்கு செய்யப்பான்னு சொல்லி மனசு திறந்து, மனசு திறந்து, இயேசுவே இந்த இடத்துலேருந்து நான் வெறுமையா திரும்பி போக மாட்டேன், இந்த இடத்துலேருந்து நான் வெறுமையாக இன்னைக்கு திரும்பி போக மாட்டேன். அன்னைக்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று உம்மை பற்றி கொண்ட பொழுது நீர் அவனை ஆசீர்வதித்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு சென்றீரப்பா. அதே போல இன்றைக்கு என்னை நீர் ஆசீர்வதியப்பா, என்னை நீர் சுகமாக்கப்பா, எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாரோப்பா. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இந்த போதையை மாற்றுமப்பா. ஆண்டவரே, இந்த வியாதி போராட்டத்தை என்னை விட்டு மாற்றுங்கப்பா. எனக்கு மனசுல ஒரு சமாதானமே இல்லை. இயேசுவே, இன்றைக்கு நீங்க என் உள்ளத்துல வாங்க, என் மனசை சமாதானமா மாற்றுங்க. ஆண்டவரை நோக்கி நீங்கள் வாய் திறந்து எப்படி மனம் திறந்து கூப்பிட முடியுமோ அப்படி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஏனென்றால் ஆண்டவரிடத்துல மனம் திறந்து கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அற்புதம் உடனே நடக்கும், ஆண்டவருடைய அதிசயம் உடனே நடக்கும். அதனால நீங்க ஏதோ தடைபட்டு நிற்க வேண்டாம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் வீட்டில் படுத்த படுக்கையப்பா, படுத்த படுக்கையப்பா, அதை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன்ப்பா. அந்த வீட்டுக்குள்ள நீங்க போங்க ஆண்டவரே, அந்த படுத்த படுக்கையில் இருக்கிறவரை எழுப்பி விடுங்க ஆண்டவரே என்று கெஞ்சு மகளே, என்று கெஞ்சி கூப்பிடு மகளே. உன்னை கண்டு இயேசு மனது உருகுகிறார், உனக்காக இயேசுவுடைய உள்ளம் பரிதபிக்கிறது. இயேசு யார் மேல் மனது இறங்கினாரோ அவர்கள் மேல் அவருடைய வல்லமை அனுப்புவார்.
இன்றைக்கு தொடுவீராக, இப்பொழுது தொடுவீராக. உடைய பிள்ளைகள் வேதனையோடு கதறுகிறார்கள். இயேசுவே, நீ மனதுருகி தொடுவீராக, நீர் மனதுருகி தொடுவீராக. உடைய வல்லமை இறங்குவதாக, அற்புதங்கள் இப்பொழுது நடப்பதாக. அவருடைய சரீரத்திலே ஆச்சரியப்படத்தக்கதாக இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. அந்த வியாதி இனி இல்லை என்று எந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த நோய் இல்லை என்றே போவதாக, இல்லை என்றே போவதாக. அப்படி ஒரு அற்புதத்தை இந்த நேரத்தில் உமது பிள்ளைகள் மேல் செய்வீராக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் என் ஆண்டவர் இயேசுவை குணமாக்கும் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள் தெய்வீக சுகத்தை. இயேசு குணமாக்குகிறவர், இயேசு விடுவிக்கிறவர். இயேசுவால் குணமாக்க முடியாத எந்த நோயும் கிடையாது. இயேசு உன் சரீரத்திற்கு நன்மை செய்கிறார், உன் சரீரத்திற்கு நன்மை செய்கிறார். ரப கப ரப கப லப கப உரியா லப சலா. எல்லா பிசாசின் ஆவிகள், அந்தகாரத்தின் கட்டுகள், அசுத்த ஆவிகளுடைய போராட்டங்கள், ஆமென், அடிக்கடி தாக்குகிற பொல்லாத ஆவிகள், சரீரத்திலே குடிகொண்டிருக்கிற, சரீரத்திலே குடிகொண்டிருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ. கத்தோடைய வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, அந்தகார வல்லமைகளை துரத்தி அடிக்கிற வல்லமை இப்பொழுது உமது பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும். அந்த பிசாசு இனி இந்த சரீரத்திலே குடியிருக்க கூடாது, அந்த பிசாசு இனி இந்த குடும்பத்துக்குள்ளே குடியிருக்க கூடாது, அந்த பிசாசு இனி அந்த வீட்டுக்குள் இருக்கவே முடியாது. பிசாசு, உனக்கு இனி உரிமை இல்லை. இந்த ஆத்துமாக்களை இயேசுவுக்குள் கொண்டு வருகிறோம், இயேசுவின் பாதுகாவலுக்குள் கொண்டு வருகிறோம். வெளியே போ என்று உனக்கு கட்டளை இடுகிறேன். அந்த குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேற என்று உனக்கு கட்டளை இடுகிறேன். அற்புதமான கிரியை ஒவ்வொரு வாழ்விலும் உண்டாகட்டும், ஒவ்வொரு வாழ்விலும் உண்டாகட்டும். கடன் பாரத்தால், கடன் பாரத்தால் வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா ஒரு வழியை திறந்து தாங்க ராஜா, ஒரு வழியை காட்டுங்க ராஜா, ஒரு அதிசயத்தை நடப்பீங்கப்பா. என் வீட்டை விற்கணுமோ, என் வீடு ஜப்திக்கு போய்விடுமோ என்று மன வேதனையோடு நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழி காட்டும் ஐயா, ஒரு வழி காட்டும் ஐயா. இயேசுவே, பல வருடங்களாய் சம்பாதித்ததை இனி ஜப்தியாய் போக என் கண் எப்படி பார்த்து கொண்டிருக்கோ என்று அழுது கொண்டிருக்கிற அந்த மகனை நினைத்தருளும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு வாசல் திறக்க மாட்டீரோ? இயேசுவால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும். அந்த குடும்பத்திற்கு ஒரு வாசல் திறந்து கொடு, அந்த குடும்பத்துக்கு ஒரு வாசல் திறந்து கொடு. ஆமென், ஹல்லேலூயா. லிபா ரபா சந்துனா ஓ லபா கபா ரபா ஷலபா கமௌரி அந்தலா ஓ ரிகபா லபு கமனா துர கலா பஷலா பௌரி அந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது விசுவாசிகள் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷங்கள் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஜெபம் பண்ணுங்க. முன்னால வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாக வேண்டும் என்று நல்ல வல்லமையா வைராக்கியமா ஆண்டவர் நோக்கி ஆவியிலே கூப்பிடுங்கள். எல்லாரும் நல்ல பரிசுத்தாவி பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்கள். ஆமே, ஒருமனப்படுவோம், ஒருமனப்படுவோம், ஒருமனப்படுவோம். உலபரபு கபல வசக்கர துன ஹதரபா ரிபலபர பலபர வசல பௌதரபா துரபல முகபர வசல பௌதரியா. ஆமே, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு, 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 மகிமையோடு உம்முடைய சபையிலே ஒரு விசை கூட உமது கிரியை நடப்பியோ. ஜீசஸ் லிபா தர தர கபா சிக்கால துன ஹத்தி உலகபா ரப கபா ஷல பௌரியம் தலா. எல்லா எல்லா கட்டுகள், எல்லா கட்டுகள் ஒருவர் கூட இன்னும் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் சொல்லாதபடி எல்லாருடைய கட்டுகளை இப்பொழுது நீர் மாற்றி விடுவீராக ராஜா. எங்கள் தலை நிமிர்ந்து நடக்க செய்யும், எங்கள் தலை நிமிர்ந்து நடக்க செய்யும், எங்கள் தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். Thank you, O Lord. Thank you, O Lord. Hallelujah.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு உங்களை குணமாக்கி இருக்கிறார், இயேசு உங்களை விடுவித்து இருக்கிறார். இது இயேசுவின் கிரியை, இது நம்முடைய நீதியினாலோ நம்முடைய காரியத்தினாலோ வந்ததல்ல. அவர் உங்கள் மேல் கிருபை வைத்திருக்கிறார், அவர் உங்களுக்கு இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்கிறேன். முன்னால வந்திருக்கிறவங்க கூட்டம் முடிந்த பிறகு இங்கே இருங்க, உங்களுக்காக நாங்கள் தனித்தனியாய் ஜெபிக்க விரும்புகிறோம். ஊழியர்கள் நாங்கள் சேர்ந்து உங்களுக்காய் தனித்தனியாய் ஜெபிக்க போகிறோம். கூட்டம் முடிந்த பிறகு மற்றவர்கள் எல்லாரும் மேலே, எல்லாருக்கும் சாப்பாடு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபம் முடித்த பிறகு மேல் மாடியில் போய் சாப்பிட்டு கடந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நல்ல சத்தமாக ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் இயேசு நம்முடைய தலைகளை நிமிரச் செய்கிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உமது குமாரன் இயேசுவை இந்த உலகத்திலே எங்களுக்காக அனுப்பி ஆண்டவரே எங்கள் தலைகளை நீர் உயரச் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். சாபம், பாவம், நோய், பலவித மனுஷ எரிச்சல்கள், பிசாசின் கிரியைகள், மந்திரவாத கிரியைகள் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களால் தலை குனிந்தவர்கள் இன்றைக்கு தலை நிமிரும்படியாய் ஒரு தெளிவான கிரியை நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்தியாவிலே கர்த்தருடைய திருச்சபை தலை நிமிரத்தக்கதாய் ஒரு கிரியை செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையின்படி நீ கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும், அன்பின் விருந்தை ஆசீர்வாதமாக்கும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். இயேசு கிறிஸ்து மாராதவரி, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாராதவரி, நித்தியம் நித்தியமா. ஆசீர்வதிப்பார் முன்னாள்.